ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ பதே நம. ஜெய் சியாராம் சியாராம் ஜெய் ஜெயராம். 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 மகான் துளசிதாசரின் சரித்திரத்தை பார்த்துண்டு வரோம். ஹிந்தி மக்களின் ஒன்றே ஒன்றான ஒரு புஸ்தகம். நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு புஸ்தகம் சொல்லுங்கோ, மற்ற மதத்தவர்களுக்கு ஒரு புஸ்தகங்கிறது உண்டு இல்லையா. நம்ம சனாதன தர்மத்துக்கு ஒரு புஸ்தகம் சொல்லுங்கோ, ஒரு தெய்வம் சொல்லுங்கோன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா லோகோ பின்ன ருச்சிங்கிறதுக்கு ஏற்பட மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி பகவான் தன்னையே விதவிதமாக மாற்றிக்கொள்கிறான். அவரவர்களுக்கு விருப்பப்படி காட்சி கொடுக்கிறான். எந்த மாத்திரமோ எவ்வொரு தலைச்சின அந்த மாத்திரமே நீவுன்னு அன்னமையா பாடினார். யார் யாருக்கு எப்படி விருப்பமோ அப்படி பகவான் அவர்களுக்கிட்ட கவரான். சில பேருக்கு சிவபெருமானா விருப்பம், சில பேருக்கு கணேசன்ன விருப்பம், சில பேருக்கு பார்வதி அம்பாள்ன விருப்பம், சில பேருக்கு குழந்தை முருகன்ன விருப்பம், சில பேருக்கு ராமர், சில பேருக்கு கிருஷ்ணர். கிருஷ்ணர்லேயே 100,000 வகை கிருஷ்ணர் இருக்கான். ஸோ அப்படி யார் யாருக்கு எந்த தெய்வம் வந்து இல்லையே, கிராமத்து தெய்வங்கள்னு உண்டு. அவரவர்களுக்கு குல தெய்வம், கிராம தெய்வம், இஷ்ட தெய்வம், எது வேணாலும் அவர்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த தெய்வ வழிபாடுங்கிறது இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சனாதன தர்மத்தில் அவ்வளவு தெய்வங்கள். அவ்வளோ தெய்வங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு தெய்வத்தின் பலவித ரூபங்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சனாதன தர்மத்தில் நார்த்தில் இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமச்சரித்த மானசாக விளங்குகிறது. பகவான் ராமபிரான் இருக்கானே, அவன் தாமரை காடு. நம்மாழ்வார் சொல்கிறார், இந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலில் பூத்த தாமரை அப்படிங்கிறார். என்ன தாமரை அதில் அப்படின்னா, அவன் முகம் ஒரு தாமரையாம், ரெண்டு கண்கள் புண்டரீகாட்சனாக லோகிதாட்சனாக இருக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டாக அழகாக பெருசாக விரிஞ்சிருக்கிற கண்கள், பெரியா பெரிவாய கண்கள், அது ஒரு புண்டரீகமாம், அது தாமரையாம். முகம் தாமரையாம், வக்ஷஸ்தலத்தில் மலர்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னு, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லா டென்சஸையும் சேர்ந்து மலர்ந்த மார்பனாக தாமரையாள் கேள்வனாக தாமரையாளான மகாலட்சுமி தாயாரை மார்பில் ஏந்திட்டுருக்கிறதுனால அவனுடைய வக்ஷஸ்தலம் ஒரு தாமரையாம், இரு கர பங்கஜமாம், ரெண்டு கைகளும் தாமரை போன்றவனாம், சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃப்ராக்ரண்ட்டாக எப்போவுமே பார்த்த உடனே ப்ளசண்ட்டாக அபயம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடியவாம் அவருடைய கைகள், திருக்கைகள். அவருடைய நாபி தாமரையாம், நாபி கமலத்தில் நாபிக்கமலம்னு சொல்லக்கூடிய ப்ரைமோர்டியல் சென்ஸ், ஆதி பத்மநாபனாக அவன் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவன் நாபியிலேருந்து வந்தக்கூடிய தாமரையில் தான் பிரம்மதேவனே வந்தான், அங்கேந்தான் கிரியேஷனே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் நாபி ஒரு கமலமாம், அப்படி அவன் திருவடி தாள்கள் ரெண்டும் பொறுத்தாமரைகளாம், எப்போவுமே அபயம் அளிக்கக்கூடியவையும், எப்போவுமே நமக்கு ஒரு ஆறுதல் தடக்கூடியதும், சூத்திங்காக காமிங்காக இருக்கிற மாதிரி அவனுடைய திருவடி தாள்கள் இரண்டு தாமரைகளாம். இப்படி தாமரை காடு கண் வாய் வக்ஷஸ்தலம் அப்படின்னு நம்மாழ்வார் பாடியிருக்கார். இந்த தாமரை காடானது ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்தது. மனுஷனாக ஒரு தெய்வம், மனுஷனாக நம்மளை போல ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் கொண்ட ஒரு சாதாரண மனித பிறவியாக தான் வந்தான். அவன் டிவினிட்டி எங்கேயுமே அவன் காமிச்சுடலை. ஆனால் டிவினிட்டி அவனுடைய ஸ்வபாவமாக இருக்கிறதுனால அது வெளிப்படாமல் இருக்க முடியாது இல்லையா. நீ எவ்வளோதான் நீ வந்து உன்னை குறுக்கிக்கணும், நீ ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப ஹம்பிளாக இருக்க ட்ரை பண்ணுற, அப்போ உன்னுடைய குணங்கள் அவனை காட்டி கொடுத்துரும் இல்லையா, நீ வந்து ரொம்ப பெரிய மனுஷன்னு. அந்த மாதிரி பகவானுடைய திருக்கல்யாண குணங்களான சௌஷீல்யம், சௌலபியம், ஔதாரியம், மகாகாருணிக்கம், எல்லோரு கூடியும் கூடி பழகிற தன்மை, தெருவில் நடந்தவர்கள் கூட எப்படி இருக்கீங்க, என்ன வீட்டில் எப்படி எல்லாரும் சௌக்கியமா, உங்கள் பொண்ணு பிள்ளை எப்படி இருக்கா,
அப்படின்ட்டு அவள் சுகதுக்கங்களில் பங்கு பெறக்கூடிய நீர்மை. அது தவிர குஹன் சுக்ரீவன் தேடி தேடி போய் நீ என்னுடைய தம்பி, நீ என்னுடைய தம்பி, விபீஷன் என்னுடைய தம்பின்னு எல்லாரையும் கட்டி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய, ஒன்று சேர்ந்து அவளை வாழ வைக்கக்கூடிய வள்ளல் தன்மை, அப்படி நிறையாக இந்த ராமபிரானாக அவதாரம் எடுத்துன்னு வந்த பெருமாள் தன்னை ஸ்வரூபத்தை தன் குணத்தை காப்பிச்சான். ராமனை குணக்கடல்னு கம்பர் சொல்கிறார். அப்படி இந்த ஸ்ரீ ராமபிரான் தாமரை காடான இந்த ராமபிரான் அவன் சௌந்தர்யம் லாவண்யம் எல்லாத்துலேயும் முதல்ல முதல்ல வந்து நம்ம மனசை கொள்ளை கொள்கிற ராமாங்கிற பேரே என்ன அர்த்தம், மனசை கொள்ளை கொள்பவன், எல்லாரையும் ரமிக்க செய்பவன். வால்மீகி பார்த்த மாத்திரத்தில், சாரி வசிஷ்ட மகரிஷி அவர் தான் ராஜகுருவாக இருந்திருக்கார் இஷ்வாக்கு குலத்தில். அவர் பார்த்த மாத்திரத்தில் ராமனை பார்க்கறதுக்காக தான் அங்கேயே ராஜசேவகம் பண்ணிட்டு இருக்கார். இல்லைன்னா வசிஷ்டர் பிரம்ம ரிஷி அவர் எதுக்கு போய் ஒரு ராஜகுருவாக இருக்கணும் இல்லையா? ராமர் இந்த குலத்தில் பிறப்பாருங்கிறதுனாலேயே அங்கே அவர் வந்து சேவகம் பண்ணிட்டு இருக்கார் ராஜாக்களுக்கு. அவர் இந்த ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் ராமா அப்படின்னு பேர் வைக்கிறார். ராமா ஏன் பேர் வைக்கிறார்னா அனைவரையும் ரமிக்க செய்பவன் ராமன். அனைவர்னா நம்மெல்லாம் பக்தர்கள். ராமன் ரொம்ப அழகு, ராமர் நம்மளுடைய தந்தை போன்றவர், நாம ராம ராஜா அவர் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ரசிப்போம். நம்ம ராமர் நம்மளுக்கு பிடிக்கும்னால ரசிப்போம். ராமரை அவருடைய எதிரிகள் கூட ரசித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த சூர்பனகை ஒருத்தி இருக்கா, அவள் வந்தா, இதை ரொம்ப வயசானவள், ரொம்ப காலம் யுகங்களாக இருக்கக்கூடியவள். அவள் ராமர் மேலே பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய ராமர் மேலே ஆசைப்பட்டாள். ஆசைப்பட்டு வரும்பொழுது அவர் அட்வான்சஸ் பண்ணா, அதனால ஷீ த்ரெட்டன்ட் சீதாம்மா ஆல்சோ. அவளுடைய ராட்சச குணங்களை காமிக்கிறதுனால அவள் மூக்கு அறுபட்டு கரதூஷணாதிகள்கிட்ட ஓடுறாள். இப்போது அவள் மூக்கு அறுபட்டிருக்கு, அந்த கூரான வாழ் நுனியால், லக்ஷ்மணரோட கூரான வாழ் நுனினால காது அறுபட்டிருக்கு, காதோட பாயிண்டும் அறுபட்டிருக்கு. இப்படி மூக்கு காதுலேயும் ரத்தம் கொட்டிண்டு விகாரமாக கோரஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த இது ஓலமிட்டுண்டே கரதூஷணாதிகள் கிட்டக்க வரா சுருப்பனக்கா. இப்போ ஒருத்தர் நம்மளை அவளாருன்னு அரைஞ்சு விட்டாருனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவளை எப்படி சொல்லுவோம்? எப்படி இருந்தான் தெரியுமா, முரட்டு கால எப்படி அரைஞ்சான் தெரியுமா, உருப்பிட மாட்டான் அப்படின்னு நம்ம திட்டுவோம். நம்ம அடி வாங்கிட்டோம்னா, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அடி வாங்கிட்டோம் இவர்கிட்டன்னு சொன்னோம்னா, அந்த அந்த அடி கொடுத்தவரை பற்றி நம்ம எப்படி பேசுவோம்? ஷூர் பண்ணக்கா சொல்கிறா, தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் அப்படின்லாம் சொல்கிறா. யார் இவா யாரை சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, ரொம்ப யங்காக பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, எப்படிப்பட்ட பலசாலிகளாக இருக்காங்க, நல்ல வீரமாக தேஜஸோட மெஜஸ்டிக்காக இருக்காங்க ராமலக்ஷ்மணர் சொல்கிறா. கண்ணுகள் எப்படி அழகாக இருக்குது, முகம் எவ்வளோ அழகாக இருக்குது, புண்டரீகாக்ஷன்னு தாமரை கண்கள் உடையவன் அப்படின்ட்டு. தான் மூக்கும் காதும் வெட்டப்பட்டு வலியில் இருக்கும் பொழுது கூட ராமனின் அழகை புகழ்ந்தாள் சூர்பனகை. அது தாண்டி அவளை அதை சொல்ல முடியல. அந்த மாதிரி அவள் அழகாக சூர்பனகை ராமரோடைய புகழ் பாடினாள். அதே மாதிரி போரில் ராவணன் இந்த ராமரோடைய அழகு, அவன் சாந்தமான முகம், அவன் அது காமிச்ச தைரியம், அவனுடைய அவனுடைய பொறுமையான குணம், அப்புறம் அவனுடைய வீரம், அந்த வில்லை வளைச்சு அவன் சண்டை போடக்கூடிய அந்த தனுர்வேதத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மாஸ்டர், இப்படி எல்லாத்தையும் ராவணன், ராட்சசராஜனான ராவணன், இவன் தான் எனக்கு ஈக்குவல், இவ்வளோ நல்லா சண்டை போடுறானே, இவன் சண்டை போடுறதுக்காகவே வந்து இந்த போரில் நின்றுட்டு அவனை வேடிக்கை பார்க்கணும் போல இருக்கேன்னு ராவணன் சொல்கிறான். இப்படி பகவானோட ராமரோட எதிரிகள் கூட ராமரை புகழ்ந்தார்கள். அந்த பெருமை ராமர் ஒருத்தருக்கு தான் உண்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ராமர், அவருடைய குணக்கடல் இருக்குன்னா அந்த கடலில் குணங்கள், அவருடைய அழகான கல்யாண குணங்கள் தாமரையாக பூத்தது. அந்த தாமரை குளத்தை தான் ராமச்சரிதமானஸ் அப்படின்ட்டு இந்த துளசிதாசர் பாடுறார். அவர் எப்படி பாடுறார், அப்படி ராம தர்சனம் எப்படி கிடச்சிது, ஆஞ்சநேய சுவாமியோட அருள் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதே நம்ம போன பதிவில் பார்த்தோம். இது அந்த அந்த கதை வந்து ராமரை ஸ்வயம் எழுதினதாக பிரியாதாசர் வந்து தன்னுடைய பக்தலீலாமிரதத்தில் எழுதியிருக்கார். அதுலேருந்து பேஸ் பண்ணி தான் நம்மளோட மகிபதி இந்த பக்த விஜயத்தை எழுதியிருக்கார். இப்போ நம்ம பார்க்குற மகாபக்த விஜயம்ங்கிறது ஒரு நூல், மராட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நூல், பக்தர்கள் கதையை சொல்லக்கூடியது. சரி, அப்போது அந்த அதை பேஸ் பண்ணி, பிரியாதாசரை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கா. அந்த கதையை தான் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். அதுலேருந்து சில பல இன்சிடென்ட்ஸ் கோர்வையாக சேர்த்து கொண்டு இருக்கு. ஆனால் துளசிதாசருக்குன்னு ஒரு மடம் இருக்குது,
காசியில் இருக்குது, அயோத்தியாவில் இருக்குது, சித்திரகூட்டா வாழ்ந்த இடங்கள்லாம் துளசிதாசருக்குன்னு மடங்கள் இருக்குது. அந்த மடத்தில் வந்த சிஷ்ய பரம்பரைகள் இருக்கா, துளசிதாசரோட சிஷ்யர்கள் எல்லாம் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கா. இன்றைக்கும் இன் நெட் யூ வில் கெட் இன் நெட்டில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அடியே ஐ ஃபவுண்ட் ஆல் 1000 பேஜஸ் ஆஃப் ராமச்சரித்தமானஸ், அந்த ஒரிஜினல் ஹிந்தியும் அதுக்கு டிரான்ஸ்லேஷனும் அதுக்கு எப்படி பாடணுமோ அந்த ஆடியோவும் ரொம்ப அழகாக அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், பிகாஸ் எவ்வளோ அழகான விஷயம், நம்மளுக்கு பாஸ்டரிட்டிக்கு அது சேவாக இருக்கு பாருங்கோ அப்படின்னு பார்த்தோம். சரி, அந்த ராமச்சரித்த மனசம் நீங்கள் தேடினா கூட இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ராமரை தவிர வேற நினைப்பு வராது, சத்தியம் அது. ஸோ இப்போது அந்த ராமச்சரித்த மனசம்ங்கிறது என்ன அப்படின்னா, அ லேக் ஃபில்டு வித் தி ஃப்ளவர்ஸ், பியூட்டிஃபுல் பிங்கிஷ் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ராமாஸ் சரித்திரம். சரித்திரம் போத் ஹிஸ் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் ஹிஸ் லைஃப் ஜேர்னி. அந்த மாதிரி ராமாயணத்தை ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது இந்த ராமச்சரித்த மானசம். இதை அவர் இந்த துளசிதாசரோட சிஷ்ய பரம்பரையில் அவரோட கதையை எப்படி சொல்கிறாங்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சிஷ்ய துளசிதாசரே அவர் கடைசி காலத்தில் 126 வயசு வாழ்ந்தார் இல்லையா, அவர் கடைசி காலத்தில் ராமருக்கு ஒரு விண்ணப்பம் எழுதுகிறார். தியாகராஜ சுவாமி பகுல பஞ்சமி தான் கிளம்ப போகிறாருன்னு அவருக்கு தெரியும். தட் இஸ் இந்த பூலோகத்தில் இந்த அர்த்லி எசிஸ் பாடியை விட்டு அவர் கிளம்ப போகிறாருன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். மகான்களுக்கு தெரியும் அவள் எப்போது இந்த உடம்பை உதறிட்டு போகிறான்னு, அப்படி தியாகராஜ சுவாமிக்கு தெரியும். அவருடைய கடைசி 5 பாடல்கள் அத்தனையுமே ராமருக்கு விண்ணப்பமாக, அவர் ஃபுல்லாக ராமருக்கு எல்லாம் பாடியிருக்கார், ஆனால் கடைசி 5 பாடல்கள் ராமருக்கு விண்ணப்பமாக எழுதினார். இதே தான் முன்னாடி 15th செஞ்சுரியில் வந்த துளசிதாசரும் பண்ணார். துளசிதாசர் என்ன பண்ணுறார், வினய பத்திரிக்கா அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறார், ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர், ப்ளீஸ் என்னை முழுவதுமாக உங்கள் பக்தனாக்கி உங்கள் திருவடியில் சேர்த்துக்கொள்ளுங்கோள். அதை தவிர எனக்கு வேற ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை, எனக்கு வேறு எதுவும் ஆசை இல்லைன்னு ராமர் கிட்டக்க ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டராக வினய பத்திரிக்கா எழுதுறார். அது 294 வர்சஸ் இருக்கு ஸ்டான்ஸால. அந்த வினய பத்திரிக்கால தன் பேர் ராம்போலா, எனக்கு நான் பிறந்த போது 12 மாசம் நான் அம்மா கர்ப்பத்தில் இருந்தேன், எனக்கு 32 பல்லுகளும் இருந்தது பிறந்த போது, ஒரு 5 வயது குழந்தையின் வளர்த்தியோடு நான் இருந்தேன், நான் இப்படி சின்ன பாப்பா ரொம்ப ஃப்ரஜைல் பாப்பாவாலாம் நான் இல்லை, அந்த மாதிரி வந்தேன், ஏன்னா ராம ராம அப்படின்னு சொல்லி கொண்டு தான் வந்தேன், எனக்கு ராம்போலான் தான் பேர் வைத்தார்கள் அப்படின்ட்டு வினய பத்திரிக்கால தன்னுடைய பத்தி ஸ்வயம் துளசிதாசரே எழுதியிருக்கார். இது வரைக்கும் எழுதியிருக்கார் ரைட். இப்போ என்னாச்சு, இவருக்கு இவர் ஆத்மாராம் தூபேனும் அவர் அம்மா துளசியினும் இவர் ரெண்டு பேர், ஆத்மாராம் தூபே அக்பரோட கோர்ட்டில் இருந்தாருங்கிறக்கும் ரைட்டு. துளசிதாசர் பிறந்தபோது ராம்போலா அந்த குழந்தை பிறந்தபோது அவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் அப்பா அம்மாவே விழுங்கிடுவான், இவன் எல்லாருக்கும் ஒரு கறிப்பிள்ளைன்னு சொல்லுவான். நம்ம ஊர்லெலாம் அமாவாசையில் பிறந்தா திருடன் ஆயிடுவான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் ரொம்ப அதிர்ஷ்ட கட்டை, இவனை பக்கத்தில் வச்சக்கூடாது, இவனை வச்சுட்டோம்னா நமக்கு கெடுதல் வரும் அப்படின்ட்டு அந்த கிராமம் பூராவும் சொல்லிட்டா அவர் வந்து மனசு ரொம்ப வெந்து போயிடுது. குழந்தை ரொம்ப வருஷம் கழித்து பிறந்திருக்கு, அந்த குழந்தையை வாழலாம் சொல்கிறாளே அப்படின்னு நினச்சா அவர் சொன்ன மாதிரியே ஒரு 5-6 நாளில் அவள் அம்மா செத்து போயிட்டான், இவ்வளோ சீ செத்து போயிட்டான். செத்த உடனே அவள் அப்பாவுக்கு ஒரு வருத்தமாக போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது அந்த கொட்டு சின்ன குழந்தைய சுனியான அவளோட வீட்டு வேலைக்காரி தான் வளர்த்துன்னு வந்தாள் அந்த பாப்பாவை. அப்போது ஒரு வருஷத்துக்குள்ளேயும் அவள் அப்பாவும் போயிட்டான். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த குழந்தை அதிர்ஷ்டக்கட்டை துரதிர்ஷ்டக்காரன், இவன் கறிப்பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தினா அந்த குழந்தை கண்டுக்கவே இல்லை, அதை விரட்டி விட்டான். ஸோ அந்த சின்ன குழந்தையை சுனியா என்ன பண்ணா, ஐயோ பாவம் இந்த குழந்தை, இதை விட பிறந்தெடுத்து இதை வந்து நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி அதை கூட்டிட்டு, ஏன்னா 5 பல்லுகளோடையோ இல்லை அந்த மாதிரி வளர்த்தியா எந்த குழந்தையும் பிறக்கலல்ல, இது தைத்தியம்னு என்ன டீமன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால சுனியா என்ன பண்ணா, இது பிறந்து இது நடந்தது சித்திரக்கூட்டத்தில், அவள் இருந்த ஆத்மாராம் தூபே இருந்த இடத்துல பிறந்தது ராஜாப்பூர் சித்திரக்கூட்டத்தில் தான் துளசிதாசர். அவர் வந்து இந்த அந்த சுனியா என்ன பண்ணா தன்னுடைய ஊரான ஹரிப்பூருக்கு எடுத்துன்னு போயிட்டா. அவளுடைய ஹஸ்பண்டு அவளுடைய இன்லாஸ்லாம் கூட இவ்வளோ ரொம்ப திட்டினான், ஆனாலும் இல்லை இந்த குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லி அவள் வளர்த்துந்தாள். 5 வயசு வரைக்கும் வளர்த்தா, 5 வயசுக்கு வளர்க்கும் நல்லபடியாக அது ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தது, ராம் ராம்னு சொல்லிட்டு இருக்கும் வேற ஒன்றும் இருக்காது. அந்த சுனியா ரொம்ப ஆசையாக அந்த குழந்தைய வளர்த்துன்னு வந்தாள்.
அவளையும் ஒரு நாள் பாம்பு கடிச்சு அவள் இறந்து போயிட்டா. இதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய மகானாக இருக்கக்கூடிய இவர் வால்மீகியின் அவதாரம் இல்லையா, ஒரு பெரிய மகான் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டார் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் முன்ன போன ஒரு 7 ஜென்ரேஷன்ஸ், தற்போது இருக்கக்கூடிய 7 ஜென்ரேஷன்ஸ், அப்புறம் வரக்கூடிய 7 ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னா, 7 3 21 ஜென்ரேஷன்ஸுக்கு 21 தலைமுறைக்கு அந்த குடும்பம் காப்பாற்றப்படும், அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு பெரிய மகான் பிறந்துட்டார்னா அது நல்லது. ஸோ அந்த மகான் இவர் அப்பா அம்மா அந்த வளர்த்தவளுங்கிறவா அவளுக்கெல்லாம் மோட்சகதி உண்டாயிடுது, அவள் பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போய் அவள் அதனால் அவள் போயிட்டா. நம்ம இறக்கிறதுனா ரொம்ப பெரிய சோகம்னு நினைக்கிறோம், இறக்கிறதுனா நம்ம கடமை இங்கே முடிஞ்சுடுத்து அடுத்த வேலையை பார்க்க போகணும், இல்லை பகவான் கிட்டக்க சேரணும். இறக்கிறதுங்கிறது ரூமிங்கிற போயிட் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அழகாக ஃபிலாசபிக்கல் எழுதுவார் ரூமிங்கிறவர், அவர் என்ன சொல்கிறார், இறக்கிறது தட் இஸ் டெத்து பற்றி எல்லாரும் பயப்படுறாளே, டெத்துங்கிறது இட்ஸ் எ வெட்டிங் நைட் வித் மை பிலவர்ட். நம்மளுக்கு ஒரு கல்யாணம் ராத்திரிங்கிறது எவ்வளோ ஆவலோட ஒருத்தன் எதிர்பார்ப்பானோ அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் டெத்தை அப்படின்னு ரூமி சொன்னார். ஏன்னா நம்ம போயிட்டோம்னா நம்ம பகவானோட சேர்ந்துடலாம், அதுதான் நம்மளுடைய உண்மையோட தன்மை, அதனால் அப்படி அவர் சொன்னார். ஸோ இப்போது இந்த ராம்போலாவுக்கு யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு, அனாதையாக தெருவில் அலைஞ்சுட்டு இருந்தார், ராம் ராம்னு மட்டும் சொல்லுவார். பார்வதி அவள் தன் ஒரு ஒரு பிராமண ஹவுஸ்ஹோல்டர் லேடி கிரகஸ்தனியாக ஃபார்ம் எடுத்துன்னு வந்து இவரை 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஷி வாஸ் ஃபீடிங் ஹிம் எவ்ரிடே திஸ் துளசிதாசரை, அவர் ரோட்டில் சிந்திருந்தார். இப்போது இன்னும் சில பேர்லாம் இந்த கிராமத்தில் எல்லோரும் துரத்தி அடித்தா, கிராமத்தில் எது நடந்தாலும் இந்த பையனால் தான் நடக்கிறது, துரதிருஷ்டம் அதிர்ஷ்டக்கட்ட காலியா காலியான்னு சொல்லுவாள். காலியான்னு என்ன அர்த்தம்னா சபிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மற்றவாளுக்கெல்லாம் துரதிருஷ்டத்தை கொண்டு கொடுக்குவன் அப்படின்னு அர்த்தம். காலியா காலியான்னு சொல்லி அவனை விரட்ட அடித்தா, அவன் ரொம்ப பாவம் மண்டபம் மண்டபமாக திரிஞ்சின்னு இருந்தது. அப்போதான் நரஹரிதாசர் அப்படிங்கிறவர், இவர் யாரு அப்படின்னா, நம்ம கபீரில் பார்த்தோம், கபீரோட ஆச்சாரியன் யாரு, சுவாமி ராமானந்தர் இல்லையா. அந்த ராமானந்தரோட குரு பரம்பரையில் 4வதாக வந்தவர் கபீர் வந்து இன்னொரு 100 இயர்ஸ் பிஃபோர் துளசிதாசர் இல்லையா. ஸோ இப்போது அந்த பிள்ளையை பார்த்து ராம் ராம்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து, ஆஹா இது குழந்தைக்கு ராம் ராம தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியலையே, எத்தனை பக்திமயமான குழந்தை இதே, நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி நரஹரிதாசர் ஒரு கிட்டத்தட்ட 6 வயசாக இப்படி ரோட்டில் திரிஞ்சின்னு இருந்த அந்த ராம்போலாவை எடுத்துன்னு வந்து, துளசிதாஸ் இனி உனக்கு புனர்ஜென்மம், உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு, என்னைக்கு நீ ராமநாமம் சொன்னியோ அப்போவே நீ புனிதம் அடைஞ்சிட்ட, நீ எல்லாம் அதிர்ஷ்டக்கட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது, நீ எங்கே இருக்கியோ அங்கெல்லாம் செல்வம் கொழிக்கும், அவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கும், பகவத் சாநித்தியம் இருக்கும், அப்படிப்பட்டவன் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி நரஹரிதாஸுங்கிறவர் துளசிதாஸ் அப்படின்னு பேர் வச்சு, நீ துளசி போல சுத்தமயமாக இருக்க, உன் நாக்கில் ராமா தவிர வேறு வரமாட்டேங்கிறதே, ராமா ஒரு நிமிஷம் நினச்சாலே சுத்தமயமாக ஆவோமே, இப்போ நீ ராமா ராமான் தானே சொல்கிற, நீ பியூர் அஸ் துளசி, அதனால் நான் உனக்கு துளசிதாசர் அப்படின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி அயோத்தியாவில் கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள். யார் நரஹரிதாசரும் அந்த குழந்தையும் அவருக்கு பூனெல்லாம் போட்டு விட்டு வேதம் எல்லாம் சொல்லி கொடுத்து அத்தனையும் அவர் தான், சரி வேதம் வேதாங்கம் எல்லாத்தையும் நரஹரிதாசர் தான் சொல்லி கொடுத்தார். சித்திரக்கூட்டத்தில் போய் இருந்தார்கள். ராமாயணத்தை ஒரு 7 வயசுல காமத்கிரி மவுண்டன்ஸ் அப்படின்னு இருக்கு சித்திரக்கூட்டத்தில், அங்க ராமர் வசித்த ஸ்தலங்கள் அதெல்லாம், அதை பரிக்கிரமா பண்ணுவா. எப்படி கோவர்தனகிரியை மதுரை பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோவர்தனகிரியை எப்படி கோவர்தன் பரிக்கிரமான்னு சொல்லி, நம்ம கீழே அண்ணாமலையாரை பணிக்கம் பரிக்கிரமா பண்ணுவோம் இல்லையா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அந்த மலைகளை அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த மலைகளை சுற்றி வருவார்கள். அப்படி கோவர்தன பரிக்கிரமா மாதிரி சித்திரக்கூட்டத்தில் காமத்கிரி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மலையை பரிக்கிரமா செய்வார்கள். ஏன்னா ராமர் வாழ்ந்த இடம்ங்கிறதுனால. ஸோ அங்கே அந்த காமத்கிரி கீழே இருக்கக்கூடிய வராக சந்நிதி ஒன்று இருக்குது, பூவராக சந்நிதி. அந்த சந்நிதியில் நரஹரிதாசர் தங்கி துளசிதாசருக்கு ராமாயணத்தை ஸ்டார்டிங் பண்ணார், வால்மீகி ராமாயணத்தை. அந்த வால்மீகி ராமாயணத்தை கசடர கத்தார், ஒரு துளி கூட அவருக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த சர்க்கத்திலேருந்து அந்த ஸ்லோகத்தை அவரால் சொல்ல முடியும், அவ்வளோ தூரம் அவர் துளசிதாசர் அதை கட்டுந்தார். எதிரவராச்சே இந்த வாட்டி திருப்பி கற்றுக்கிறார் அவ்வளோதான். இதே ராமச்சரித்த மானஸில் ராமாயணம் அவருக்கு வராக சந்நிதியில் கற்பிக்கப்பட்டது, முதல் அவர் கேட்டது அங்கே தான்,
பலதரம் பல வாட்டி 15-16 வயசு வரைக்கும் திருப்பி 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 ராமாயண பாடம் அவருடைய ஆச்சாரியனால் புகற்றப்பட்டதுன்னு துளசிதாசர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த அந்த கிரகஸ்தன ஆகணுங்கிறதுக்காக அந்த ஆச்சாரியனே ரத்னாவளி கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அந்த ரத்னாவளி மம்தா பாயின்னு சொல்கிறோமே, அந்த எபிசோடு அது அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் அவ மேலே ரொம்ப மோகமாக இருக்கார். அதுக்கப்புறம் அவளை விட்டு பிரியாமல் இருக்க முடியலை. அந்த மாதிரி அவ கூடவே இருக்கார். அதுக்கப்புறம் அவ மதர்ஸ் ஹவுஸ் போன போது இவர் எல்லாம் சவத்தை பிடிச்சிண்டு கஷ்டப்பட்டு தாண்டிண்டு எப்படி அது சாத்தியமே இல்லாத இம்பாசிபிள் திங் எல்லாம் அவ நினைவிலேயே அவர் பண்ணிட்டார். அதனால அவ வருத்தப்பட்டு, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏன் எனக்காக தேடின்னு வந்தீங்களே, அழியக்கூடிய உடம்பாச்சே, நீங்கள் ராமர் மேலே அத்தனை நம்பிக்கையை வச்சுட்டு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ நன்னாக இருந்திருக்குமே, வாழ்க்கை கடைத்தேறி போகுமே, எதுக்காக பிறந்தோமே அது கிடச்சிடுமே அப்படின்ட்டு அவர் சொன்னதும் அவருக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு குரு உபதேசம் மாதிரி ஆயிடுத்து. அதனால் அவள் அங்கேயே விட்டுட்டு அவர் வாரணாசி போயிட்டார். வாரணாசியில் அவர் அந்த எல்லாத்தையும் திறந்துட்டார் இல்லையா, அப்புறம் அங்கே இருந்த போது சம்ஸ்கிருதத்தில் ராமாயணத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். சம்ஸ்கிருதத்தில் அவர் ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கும் போது கதை எப்படி இருக்குன்னா, ஒரு 7 நாள் 8 நாள் 10 நாள் வரைக்கும் கார்த்தால எழுத ஆரம்பிப்பார். பாலகாண்டம்லேருந்து எடுத்து சம்ஸ்கிருதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வால்மீகியோட ஆதிகாவியத்தை பேஸ் பண்ணி இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இவருடைய வேர்ட்ஸ் போட்டு இவர் சம்ஸ்கிருதத்தில் காவியமாக எழுதுறார். காளிதாசன் ரகுவம்சம் அப்படின்னு பண்ணியிருக்கான். அவன் ரகு ராமருக்கு முன்னாடி இருக்கிற ராஜாக்கள் கதையும் சேர்ந்து ராமரோட கதையும் சேர்த்து எழுதினான். அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. எம் துளசிதாசர் இப்போ இந்த 15th century ஹீஸ் டூயிங் தட் இன் வாரணாசி. அவர் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் டே அன்னைக்கு அவர் நல்லா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிட்டு நிறைய ப்ராக்ரஸ் பண்ணுவார். நைட் டைம் வந்துடுத்து அப்படின்னா ஃபுல்லாக குழப்பி போயிடும். அவர் முதல்ல எங்கே ஆரம்பித்தோம், என்ன பத்தி, என்ன வேர்ஸ், என்ன மீட்டர், என்ன சம்ஸ்கிருத் சிலபிள் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி சொல்லணும், என்ன கற்பனை, அத்தனையும் அழிஞ்சு போயிடும் அவருக்கு. இது ஒரு 7 நாள் 8 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனார், ஒன்றுமே புரியலை. அதனால ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே படுத்துட்டு இருக்கும்பொழுது காசி விஸ்வநாதான சிவபெருமான் என்ன பண்ணுறார், இவருக்கு கனவுல வந்து, ஏன்பா இப்படி சம்ஸ்கிருதத்திலேயே திருப்பி திருப்பி எழுதுற, நீ தான் கதையை படிச்சுட்டு. இவர் என்ன பண்ணுவார், துளசிதாசர் ஒரு மண்டபத்தில் உட்காந்து யாரெல்லாம் கேட்க விரும்புகிறார்களோ அந்த ராமாயணத்தை ஆதிகாவியத்தை படிப்பார். அது தன்னுடைய இந்த மக்களுடைய பாஷையான இந்த கிராமிய அவதி பாஷையில் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த விஷயத்தை அவர் பண்ணிட்டு வர்றார் இல்லையா, அதனால் காசி விஸ்வநாதனான சிவபெருமான் சொல்கிறார், நீ சம்ஸ்கிருதத்தில் எழுதி எதுக்கு மண்டையை உடச்சிக்கிற, ஏற்கனவே சம்ஸ்கிருத புரியலைன்னு தானே இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கு. நீ எந்த பாஷையில் உன்னுடைய பிரவச்சனம் கேட்க வரவாளுக்கு சொல்கிறையோ அந்த பாஷையில் எழுதுப்பா அப்படின்னு காசி விஸ்வநாதன் வாரணாசியில் இருக்கக்கூடிய துளசி காட்டில் இருந்துட்டு இருந்த துளசிதாசரோட கனவுல வந்து சொல்றார். அதே போலவே அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, வயதான தம்பதியர்களா சிவனும் பார்வதியும் வரா. சிவனும் பார்வதியும் துளசி அவர் வந்து கங்கையில போய் நீராடி வந்துட்டு காலை அபிலியூஷன்ஸ் பூஜைகள் எல்லாம் அவர் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சுட்டு அவர் ஆசிரம வாசல்ல அவர் ராமாயணத்தை படிச்சுட்டு இருக்கும் பொழுது வயசான தம்பதியர்களா ஒரு வயசானவர்களா இந்த கப்புலா சிவனும் பார்வதியும் வரா. சிவனும் பார்வதியும் எந்த பாஷையில பேசுறா, அவதுல பேசுறா. எப்படி பேசுறான்னா, சௌபாயி சௌபாயியா பேசுறா. பேசுறதே கன்வர்சேஷனே, இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ வேர்ஸ். எப்படின்னா சௌபாயின்னு என்ன அர்த்தம், 4 லைன் கார்டெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. தோஹாயின்னு 2 லைன் வேர்ட்ஸ். கபீர் நிறைய தோஹா எழுதியிருக்கார். அதே மாதிரி இவரும் நிறைய தோஹா எழுதியிருக்கார். இவர் சௌபாயி அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டர் அது 4 வருஷா. இந்த வைஃப் வந்து ஒரு கேள்வி கேட்குறா, ஏதோ பதில் கேள்வி கேட்குறா, அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த அதே மீட்டரில் ரைமிங்காக பதில் சொல்கிறார். இப்போ இவர் வந்து துளசிதாசருக்கு சிவபெருமான் சொன்னதும் இப்போ இந்த 2 பேர் வயசானவர்கள் வந்து அந்த மீட்டரில் பேசிக்கிறதும் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அவருக்கு ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கிறது. இப்படி நிமிந்த அவள் அப்படி இந்த இவளை கேட்கலாம், இவள் எப்படி பேசுகிறா அப்படின்னு அந்த அவதி பாஷையை, அந்த கிராமிய பாஷையை நம்ம கிராமத்துலலாம் பாட்டா எதிர்பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா. நம்ம வந்து வயலில் நாட்டு நடுவா,
களைப்பறிப்பா எல்லாம் பண்ணுவா இல்லையா, பெண்கள் எல்லாம் நாற்று நடந்து நட்டுருந்தா ஒரு பக்கம் ஆண்கள் எல்லாம் அந்த காளை மாடு இதில் ஏறில் பூட்டி உழுதுண்டு இருப்பாங்க இல்லையா அந்த நாற்று நடுறதுக்கு. இந்த பெண்கள் இந்த சிரமம், உடல் சிரமம் உள்ள ஹார்ட் லேபர் இல்லையா, அதனால் அந்த லேபர் மரக்கடிக்கிறதுக்காக பாட்டு எசப்பாட்டு பாடுவாங்க. ஸோ இப்போது இந்த பெண்கள் எடுத்து ஒரு லைன் விட்டாங்க அப்படி பாட்டை எடுத்தாங்கன்னா அதற்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த ஆண்கள் பாடுவாங்க, அந்த ஆண்கள் பதில் சொல்கிற மாதிரி பெண்கள் பாடுவாங்க. இது இப்போ வாங்கி வாங்கி பாடுறது, இது ஒரு டைப் ஆஃப் சிங்கிங், ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். கிராமியங்களில் கிராமத்தில் இருக்கக்கூடியது எதிர்பாட்டு பாடுறது அப்படின்னு அர்த்தம். பாட்டால் ஒன்று பேசி பாட்டால் ஒரு விஷயம் சொன்னோன்னா அதற்கு பதிலே பாட்டாக சொல்கிறது, அந்த மாதிரி வர்ஸ் ஃபார்ம். இந்த சிவனும் பார்வதியும் வயசானவர்களாக வந்தார்கள் இல்லையா, அவள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவர் துளசிதாசர் இப்படி நிமிர்ந்தார், இவாளை கேட்போம் இது என்ன வருஷம் இது எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்போம்னு இப்படி திரும்பி பார்த்தார். அங்கே காணும் அவளை, இவருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காகவே அவர்கள் வந்து பேசினா அந்த மாதிரி துளசிதாசருக்கு புரிஞ்சு போயிடுது. சிவபெருமான் தான் இதை சொன்னார், இதை எழுத சொல்கிறார், அவர் தான் இப்போ வந்து நம்மளுக்கு மீட்டரும் எடுத்து கொடுக்குறார் அப்படின்னு. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் எழுதுறதுக்கு உலகெல்லாம் எடுத்து கொடுத்தவர் நம்ம சிவன் தான். அந்த மாதிரி இந்த துளசி ராமாயணத்துக்கும் இந்த ஸ்டைல் எப்படி இருக்கணுங்கிறத எடுத்து கொடுத்ததும் சிவனும் பார்வதியும் தான். ராமச்சரித்த மானஸில் சிவன் பார்வதிக்கு ஆல் த ஹோல் ராமாயணம், கபீர்தாசரில் சொல்லியிருந்தேன் எவ்வளோ ராமாயணத்தில் ஒரிஜினல் ராமாயணம் எவ்வளோ பெருசாக இருந்தது, அதை எப்படி சிவபெருமான் வகுத்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். த ஒன் சோல் அத்தாரிட்டி ஆஃப் ராமாயணம் இஸ் சிவபெருமான். ஸோ அவர் வாக்கினாலே அவர் சொல்லியிருக்கார். ஸோ அவர் வந்து பிரித்து எப்படி தேவர்களுக்கு, மனுஷர்களுக்கு, பாத்தாள லோகத்தில் உள்ளவர்களுக்குன்னு மூணு உலகத்தில் இருக்கவர்களுக்கு எப்படி பிரித்து கொடுத்தார் அப்படிங்கிற விசேஷம் அந்த கபீரில் சொல்லியிருக்கோம். அப்படி அந்த சிவபெருமான் முழுவதுமாக பார்வதி தேவிக்கு அம்பாள் கேட்குறா. அதனால் சிவபெருமான் உட்காந்து முழுசான ராமாயணத்தை, த ஹோல் ராமாயணம், ஆதிக்கவி வால்மீகி மகரிஷி 24,000 வருஷஸ் தான் எழுதினார். அந்த 24,000 வருஷஸ் தான் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வால்மீகி ராமாயணம்னு சொல்லி. 20 மில்லியன் இயர்ஸ் கழித்து, 20 மில்லியன் இயர்ஸ் திரேதாயுகத்தில் நடந்த விஷயம் அது கழித்து இப்போ தான் நம்மளுக்கு கிடைச்சக்கூடியது 24,000. அதனால் நம்ம நிறையா ராமாயணத்தில் இன்றைக்கும் கேட்டிங்கன்னா சில பேர் ராமாயணத்தை படிக்கிறா கேட்குறான்னா அவளுக்கு 1000 கேள்விகள் இருக்கும். இது ஏன் நடந்தது, அப்படி ஏன் செஞ்சார், இப்படி ஏன் பண்ணார், ராமர் ஏன் நடந்தார், சீதையா அப்படி பண்ணார், இப்படி ஒரு 100 கேள்விகள் இருக்கும். ஏன் கேள்விகள் இருக்கும், ஏன்னா அதற்கான பதில் உள்ளே பொதிஞ்சு இருக்கும். அதற்கான பதில்கள் வால்மீகி தேவையில்லைன்னு சொல்லி நிறையா இடத்துல விட்டுருப்பார். இதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் படித்தா போதும்னு விட்டுருப்பார். அப்படி இல்லாமல் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடியதான முழுவதுமாக முழு ஃபுல் ராமாயணம் இருக்கே, அந்த ராமாயணத்தை சிவன் பார்வதிக்கு கைலாச மலையில் சொல்கிறார். அதை காக்கபுஜண்டி, காக்கபுஜண்டர்னு பேர் நம்ம தமிழ்நாட்டு சிந்தர் தான், அந்த காக்கபுஷண்டி அப்படின்னு வடநாட்டிலையும் பேர் பெற்றவர் அந்த காக்கபுஷண்டிங்கிற சித்தர், காக்கா ரூபத்தில் இருப்பார், அவர் கருடனுக்கு சொல்கிறார். கருடனுக்கு சொல்லித்தரார். அந்த காக்கபுஷண்டி கருடனுக்கு சொன்னதை எல்லாரும் கேட்கிறார்கள். அந்த கதையைத்தான் நான் இப்போ எழுதுறேன் அப்படின்னு சொல்லி துளசி ராமச்சரித்த மானஸ் எழுதினார். ராமரோட இப்போ கிருஷ்ணனோட குழந்தை பருவத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, இன்னும் இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம். பாலப்பருவம் அவ்வளோ இனிமையாது, குழந்தை கண்ணனை தான் எல்லாருக்கும் தெரியும். குழந்தை ராமனை யாருக்கான்னு தெரியுமா, வால்மீகி ராமாயணத்தில் ராமர் பிறக்கிறார், பாயசம் குடித்து சைத்திர மாசம் நவமி தினம் புனர்வசு நட்சத்திரம் ராமர் பிறக்கிறார், ராமர்னு பேரிடுறா, ஒரே குதூகலமாக இருக்குது, கோலாகலமாக இருக்குது, தசரதர் நிறையா தானம்லாம் கொடுக்குறார், அவ்வளோதானே. 12வது வருஷில் விஸ்வாமித்திரர் வந்துடுறார். 12 வயசு அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுறது. தட் இஸ் வசிஷ்டர்கிட்டக்க போய் படித்தது, அவர் அத்தனையும் கத்துண்டது, குருகுல வாசம் பண்ணினது எல்லாம் அந்த ஸ்லோகத்தில் முடிவடைஞ்சிறது. ராமரோட பால பருவம்னு எங்கேயுமே சொல்லப்படலை, ஒரே ஒரு இடத்துல ஆழ்வார்கள் பாடியிருக்கா அவ்வளோதான். அந்த அவர் வந்து மண்ணை உருண்டை வச்சு அடித்தார் அப்படின்னு. ஸோ அப்படி பாக்கி வேறு எதுவுமே ராமருடைய பால பருவம் எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் அந்த குறை தீர்க்க தான் ராமரோட சின்ன பாப்பா பருவம் எப்படி இருந்தது, குழந்தை பருவம் எப்படி பண்ணார், எப்படி கௌசல்யாவுக்கும் தசரதனுக்கும் மற்றும் சுற்றி உள்ளவர்களுக்கும் எவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்தார், கௌசல்யா நந்தன
வர்தித்த ராம், ஆனந்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ராமபிரான் இல்லையா. ஸோ அப்படி பண்ணாருங்கிறது துளசிதாசர் தான் பாடியிருக்கார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராமாயணத்தை அவர் இயற்ற ஆரம்பிக்கிறார். இந்த சிவன் பார்வதியை கனவிலையும் சரி நினைவிலையும் சரி தான் பார்த்ததாக அவளுடைய தரிசனம் தனக்கு கிடைச்சி இந்த வழியாக தான் அவர் எழுதினோம் அப்படிங்கிறதை துளசிதாசர் தன்னுடைய ராமச்சரித்த மானசிலேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். ஓகே, இது கம்போசிஷன் ஆஃப் ராமச்சரித்த மானஸ் எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். இப்போ விக்ரமாதித்யான்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் கிங் இருந்தான் உஜ்ஜயின் நகரத்தில். அவந்திகான்னு சொல்லக்கூடிய உஜ்ஜயினி, ஏழு மோக்ஷாபுரிகளான ஏழு கஷேத்திரத்தில் உஜ்ஜயினி ரொம்ப ஃபேமஸ் ஃபார் காளிதாசன். ஆல்சோ அங்கே இந்த விக்ரமாதித்யன் அப்படிங்கிற ரொம்ப பெரிய ராஜா, அவனை பற்றிலாம் நம்ம படிக்கவே இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் அவனை பற்றி எந்த கதையும் கிடையாது. மற்றவர்கள் எல்லாத்தையும் இருக்கும், நம்மளுக்கு பேஜ் பேஜாக மற்றவர்கள் பற்றி தான் எழுதணும், ஆனால் நம்ம விக்ரமாதித்யன் பற்றி அத்தனை குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும். அற்புத ராஜா. அப்படி அந்த விக்ரமாதித்யன் 1631, விக்ரமாதித்யன் இருந்த காலத்துலேருந்து ஆட்சி செஞ்ச காலத்துலேருந்து 1631 அப்படிங்கிறது தான் இந்த நார்த் இந்தியன் கால கணக்கு. நம்ம 5134 அப்படின்னு போட்டுப்போம், விக்ரம 5134 போட்டுப்போம். தட் இஸ் கலியுகம் ஆரம்பித்த நாள்கள்லேருந்து 5000 வருஷம் ஓடி போயிடுது அப்படிங்கிறதுக்காக, விச் இஸ் அரவுண்ட் காமன் எரால. நம்ம இப்போ 2021 இருக்கோமா, அப்போ காமன் எரால 1575. அப்போ தான் ராமச்சரித்த மானசை துளசிதாசர் கம்போஸ் பண்ணுறார். சில கால ஃபஸ்ட்டு அயோத்தியா போய் சேவிக்கிறார், அதுக்கப்புறம் வாரணாசியில் கொஞ்சம் காலம் இருக்கார், சித்திரக்கூட்டத்தில் பல காலம் இருக்கார். சித்திரக்கூட்டத்தில் தான் அவர் கம்போஸ் பண்ணுறார். அவர் வந்து அயோத்தியாவில் ஆரம்பிக்கிறார். அது ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை ராமநவமி நாள், தட் இஸ் த 9th டே ஆஃப் சுக்லபக்ஷம், சைத்திர மாதம் புனர்வசு நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிக்கிறார். இது இந்த டேட்டையும் அவர் ராமச்சரித்த மானஸில் எழுதி வச்சிருக்கார். இப்போது 2 வருஷம் 7 மாதம் 26 நாள் ஆச்சு இந்த ஹோல் எபிக்கை அவர் கம்போஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப டீட்டெயில்டான ஒரு எபிக், அந்த ஹோலுத்தையும் அவர் கம்போஸ் பண்ணார். ஹீ கம்ப்ளீட்டட் இட் இன் 1577, 2 வருஷம், 1575 ஆரம்பித்து 1577 விவாக பஞ்சமி, தட் இஸ் ராமா சீதா கல்யாண நாள். ராமர் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பித்து ராமசீதா கல்யாண நாள் அப்படின்னு வரக்கூடிய 2 வருஷம் கழித்து அவர் அதை முடிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறார், அயோத்தியாவுக்கு போய் ராமச்சரித்த மானசம் தான் எழுதின மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ராமா சீதாவுக்கு முன்னாடி வச்சு சேவிக்கிறார். சேவிச்சுட்டு இதை ராமருக்கே அர்ப்பணம் பண்ணுறார். அவரோட அசிரீரி, அதட் இஸ் அவரோட மைண்டில் ராமர் வந்து சொல்கிறார், இது சரியான வேலை, இது எல்லாருக்கும் நீ சொல்லு அப்படின்னு மனசில் அவர் சொல்கிறார். அப்போலேருந்து தான் அவருக்கு ராமதர்சனம் வேணும், ராமதர்சனம் வேணும் அப்படிங்கிற ஆசை உண்டாருது. ஸோ அங்கேருந்து அந்த ராமச்சரித்த மானசை கொண்டு போய் வாரணாசியில், வாரணாசியில் தான் ஸ்காலர்ஸ் பண்டிட்ஸ் எல்லோரும் இருப்பாள் இல்லையா. ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அக்ரெடிட்டேஷன் வேணும் இல்லையா, திஸ் ஹஸ் பீன் அக்ரெடிட்டட், இது வந்து ரெக்கக்னைஸ்ட் பை திஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. அப்படி அந்த மாதிரி அந்த வாரணாசியில் தான் எல்லா ஸ்காலர்ஸ் இருந்தா, இவர் ஏதான புதுசாக ஏதான பண்டித்தர் எழுதியிருந்தாருன்னா அங்கே போய் அரங்கேற்றம் பண்ணணும். அந்த மாதிரி வாரணாசிக்கு வரார். ஏன்னா அங்கே தானே இருக்கக்கூடிய விஸ்வநாதனான சிவபெருமான் தானே அவரோட ஆக்ஞையில் தானே இதை ஏற்றியிருக்கிறார். ஃபுல்லாக அவதில் வருஷ சிம்பிள் சிம்பிள் ஹிந்தி, அந்த ஹிந்தி அந்த கிராமிய ஹிந்தியில் எல்லாராலையும் சுலபமாக பாடக்கூடிய வர்ஸ் ஃபார்மில், வர்ஸ் ஃபார்ம் இஸ் ஈஸியர் தென் ப்ரோஸ் இல்லையா. ஸோ அது பாடல்களாக இருந்ததுன்னா டக்குன்னு ஞாபகம் வரும், அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த பாடல்கள் மனசில் பதியும். அதனாலே இவர் பாடல்களாக 4-4 பாடல்களாக அது இயற்றியிருக்கிறார். அது சிவபெருமானின் ஆக்ஞையினால் தான் இயற்றியிருக்கிறார். அதனாலே அந்த மேனுஸ்கிரிப்டை கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி அங்கே பிராமணர்கள் எல்லாரும் இருக்கா, அவர் காகி விஸ்வநாத கோயிலில் வைக்கிறார். இப்போது நமக்கு நம்ம நிறையா பார்க்குறோம், இந்த சம்ஸ்கிருதம் அது வேதம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அதை கற்றுக்கக்கூடியது பிராமணர்கள் அப்படின்னு அவளுக்கு தான் டைம் இருந்தது, அவளுக்கு தான் அந்த இதுவும் இருக்குது படிக்கக்கூடிய ஒரு அவளோட ஜாப் அதை படிக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வேறு ஒன்று அவளுக்கு அத்தாரிட்டி இருக்குது, அவளுக்கு தான் ரிலீஜியஸ் சாங்ஷன் இருக்குது, அதெல்லாம் நினைக்க வேண்டாம். தேர் ஜாப் இஸ் டு ஸ்டடி த வேதாஸ், க்ஷத்ரியா ஜாப் இஸ் டு ப்ரொடெக்ட், வைஷ்யா ஜாப் இஸ் டு ட்ரேட், சுத்ரா ஜாப் இஸ் டு டூ ஸ்கில்டு ட்ரேட்ஸ். சுத்ரா இல்லாமல் இருக்க முடியாது, சுத்ரான்னு கேவலம்னு நம்ம மனசில் போட்டு வச்சது பிரிட்டிஷ்காரா,
அதனால் பிரிட்டிஷ் வந்து தான் அந்த செக்ரிகேஷன் பண்ணி ப்ரொஃபஷன், இப்போ டாக்டர் லாயர் இன்ஜினியர்னு நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் ஷூத்ரான்னு சொல்லக்க முடியாதுன்னு. அது எப்படி இல்லையா, அது ஷூத்ரர்கள் தே ஆர் தி வெரி ஸ்கில்டு, அவள் இல்லாமல் சொசைட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துணிமணிலேருந்து காலில் நம்ம போட்டுக்கிறதுலேருந்து நம்ம வச்சுட்டுருக்கிற பொருள்கள்லேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அத்தனையும் அவர்களால் தான் உண்டாகுகிறது. தே ஆர் ஸ்கில்டு பீப்புள், ஆல் தி ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ்மென் அண்ட் எவ்ரி திங், அயன் ஸ்மித்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி நான்கு வகைகளாக இந்த சொசைட்டி பிரிஞ்சு இருந்தது. அதை அது தப்பான அர்த்தங்கள் எல்லாம் வந்துடுது, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னா, பிராமணர்கள் பண்டிதர்கள்லாம் என்ன பண்ணால், அந்த சம்ஸ்கிருதம்ங்கிறது தங்களுடைய ஹோல்டுலேருந்து போயிடுமோ, அந்த ராமாயணம் போன்ற காவியங்கள்லாம் எல்லாருக்கும் மாசஸ்க்குன்னு ஆயிடுத்துனா, அந்த இப்போது இவர் ஃபுல்லாக ராமாயணத்தை ஹிந்தி பாஷையில் உருவாக்கி கொடுத்துருக்கார். ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனோ இல்லை போட்மேனோ கூட அந்த வர்சஸ் எல்லாம் சொல்லலாம். அதில் பதிஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப உன்னதமான விஷயங்கள், ராமச்சரித மானசம்னு பேர், ஆனால் அதுக்குள்ளே ராமர் மேலே ஸ்லோகங்களும் பல வகையான அர்த்த விசேஷங்களும் வேதத்தில் சொல்லப்ப, வேதம் சாஸ்திரம் புராணம் அத்தனை விஷயங்களும் இந்த ராமச்சரித மானஸில் சாதாரண பாஷையில் அவர் பொதிச்சு வச்சுருக்கார். இப்போ ஒரு காமன் மேன் கூட ஸ்காலர் ஆகிடுவான், அப்போ அவங்களோட டாப் பொசிஷன் போயிடும் இல்லையா. அந்த பயம் இருக்கிறவர்கள் என்ன, நீ உனக்கு நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும், நாலேஜ் ஒருத்தனைக்கே இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த நாலேஜ் வேஸ்ட்டு. நாலேஜ் என்ன, ஒரு உயர்தரமாக ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது இன்னொருத்தனோட நீ ஷேர் பண்ணிக்கணும். அது நாலேஜ் இஸ் ஒன்லி திங் தட் மல்டிப்ளைஸ் வென் ஷேரிங் இல்லையா. ஸோ நமக்கு அது பொருள் இல்லை, நீ எங்கே போனாலும் அந்த நாலேஜ் ஒன்றே வாழ வைக்கும். அந்த நாலேஜ் நீ எவ்வளோக்கு எவ்வளோ இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ ப்ராக்டிக்கலாக நீ அப்ளை பண்ணிக்கிற முடிகிற மாதிரி அந்த நாலேஜ் உனக்குள்ளே வளர்ந்துடும். அப்படி இட் இல் டேக், இட் இல் மெச்சோர் இன் டு விஸ்டம் இன் யூ வென் யூ ஷேர் தட் நாலேஜ் வித் அதர்ஸ். பட் இந்த தாட்ஸ் எல்லாம் இல்லாத தன்னுடைய பொசிஷன் எல்லாம், பொசிஷன் பவர் அத்தாரிட்டி அதுலாம் அது மேலே ஆசை வச்சுட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த அதையை இப்படி ஏற்றக்கூடாது, இது தப்பு, இது வேதத்துக்கு புறம்பானது, இவர் பண்ணினது மகா பெரிய பாபம், இந்த வர்க்க தட் இஸ் ராமச்சரித்த மானசை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சண்டை போடுறோம். அப்போது விஸ்வநாத, அப்போ அந்த ஒரு நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், ஜெகநாத சுவாமிக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது. அங்கே ஜெயதேவர் வந்து கீத கோவிந்தத்தை வச்சார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ராமச்சரித்த மானஸ் மேனுஸ்கிரிப்ட் இருக்கே, பாம் லீஃப்ல தானே எழுதுவா, அந்த மேனுஸ்கிரிப்டை காசி விஸ்வநாதர் அது மேனுஸ்கிரிப்டை அடியில் வச்சா, அதுக்கு மேலே பல புராணங்கள்டோட டெக்ஸ்ட்டும் நியாயம் மீமாம்சம் தர்க்கம் போன்ற டெக்ஸ்ட்டும் சாஸ்திரம் போன்றதும், அப்புறம் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் இப்படி எல்லாத்தையும் மேலே வச்சான். மேலே வச்சுட்டு சிவபெருமான் கிட்ட இது அவரே ஜட்ஜ் பண்ணட்டும் அப்படின்ட்டு கதவை போட்டுட்டான். அடுத்த நாள் கார்த்தால திறந்து பார்த்தா துளசிதாசரோட ராமச்சரித்த மானசம் டாப்பில் இருந்தது. இவன் அடுக்கி வச்சதில் அடியில் வச்சுட்டது மேலே இருந்தது. அதுக்கு மேலே சிவபெருமானின் சீல், நந்தி தான் அவரோட சீல். அப்போது அந்த அவரோட வாகனமான நந்தி தேவர் தான் அவருடைய சீல் ஆஃப் அப்ரூவல், சீல் ஆஃப் அப்ரூவல் தட் இஸ் ஐ ஹாவ் ரெக்கக்னைஸ் திஸ் அப்படின்ட்டு காசி விஸ்வநாதன் சொல்கிறார். அது அந்த துளசியோட மேனுஸ்கிரிப்ட் மேலே நந்தி தேவரோட சீல் போட்டுட்டு அதுக்கு மேலே சிவன் சைன் பண்ணியிருக்கார், சத்யம் சிவம் சுந்தரம் அப்படின்னு. எப்படி மாணிக்க வாச்சகரோட திருவாச்சகத்தை தன் கைப்பட எழுதி கடைசியில் இதை எழுதினது, இது மாணிக்க வாச்சகர் சொல்ல சொல்ல சிதம்பரநாதனான சிவன் எழுதியது அப்படின்னு சைன் போட்டாரோ சிஜம்பரேஷன் நடராஜன், அது போலவே இங்கே ராமச்சரித்த மானஸ், துளசி எழுதின ராமச்சரித்த மானஸ்க்கு என்னுடைய சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் இதுதான் ஒன்லி எட்டர்னல் ட்ரூத், தெர் இஸ் நத்திங் பட் ட்ருத் அண்ட் திஸ் இஸ் தி ஒன்லி ட்ருத் அப்படின்னு சொல்கிறது. சிவம்ங்கிறது இதை விட மங்களகரமான விஷயம் எதுவும் கிடையாது, இதை படிப்பவர்கள் வீட்டில் மங்களங்கள் பொழியும், அமங்களங்கள் அத்தனையும் ஒழியும், மங்கள பவனு அமங்களஹாரி திரவஹுசு தசரத் அஜிரபிஹாரி அப்படின்னு சொல்லக்கூடியது சிவம். சுந்தரம் ரொம்ப அழகானது, அதை கேட்க கேட்க ஆனந்த பரவசம் கொடுக்கக்கூடியது. ராமன்கிற சுந்தரனை பற்றி படிக்க படிக்க நமக்கு அழகிய அனுபவங்களை பல கொடுக்கக்கூடியது சத்தியம் சிவம் சுந்தரம்னு காசி விஸ்வநாதர் சைன் போட்டார்.
அப்படிப்பட்ட இந்த ராமச்சரித்த மானஸில் அழகான நந்தி சீல் வச்சிருக்கிறது இன்னும் இருக்குன்னு துளசி மானஸ் மந்திரில் ஒரிஜினல் துளசியோட மேனுஸ்கிரிப்ட் அலாங் வித் சிவபெருமான் சிக்னேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறார். நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி ஒரு அழகான இந்த ராமாயணத்தை அவர் இயற்றுறார் இல்லையா. இவ்வளோ அழகான ராமாயணத்தை வாரணாசியில் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கார். Everyone sits and listens, and as we know, Hanuman also அங்கே வந்து கேட்டார் அப்படின்னு தெரியும். ஆஞ்சநேயரோட அருள்னால அவர் ராமபிரானை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். ஆனால் என்ன நடக்கிறது, இவர் வந்து ரெண்டு வாட்டி அங்கே பனாரஸில் வந்தபோது மிஸ் பண்ணிடுறார் இல்லையா. ஏன்னா ஒரு வாட்டி முகமதனாக தெரிகிறார், ரெண்டாவது வாட்டி முகமதன் ராஜாவாக தெரிகிறார். ராமர் அப்படி தெரிகிறாரே அப்படின்னா துளசி ரொம்ப வருந்தி ஆஞ்சநேயர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார். ஆஞ்சநேயர் அவர்கிட்ட பிரத்யட்சமாகிறார். என்ன துளசி யார், அவரோட மனசு எப்படிப்பட்டதுன்னு ஆஞ்சநேயருக்கு தெரியறது. ஆனால் ராமபிரான் இன்னும் துளசிதாசருக்கு கண்ணுக்கு தெரியாதபடிக்கு இருக்கார். இன்னும் அந்த ஞான கண்ணு திரை விலகலை. தெரதியகராதான்னு பாடினார் இல்லையா, அது முன்ன இருக்கிற அந்த கிளாத்து தெரைய சொல்லலை. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு, அகங்காரம், மமக்காரம், நாம் தான் பெரியவர்கள், இல்லை நாம் தான் ரொம்ப கிரேட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய திரை, அந்த திரை, தட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்னுலாம் சொல்கிறோமே, அதை விலகினாதானே பகவான் நம்ம கண்ணுக்கு தெரிவான். ராமரே ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார், எந்த உருவில் நான் வந்தாலும் நான் தான் இறைவன்னு காணணும் இல்லையா. எப்படி நாமதேவர் நாய் ரூபத்தில் வந்ததுக்கு பாண்டுருங்கன்னு கண்டுபிடிச்சான் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவன் தானே ஞானி. இப்படி எப்படி நான் துளசிக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறதே போதும், நான் பார்த்ததே போதும் அப்படின்னு சொல்கிறான். ஆஞ்சநேயர் இல்லை, அவர் உங்களுக்கே தெரியும், வால்மீகியோட அவதாரம்னு தெரியும், அவர் நம்ம காரியம் பண்ணியிருக்கார், உங்களை பற்றி அழகாக பாடியிருக்கார், நீங்கள் நிச்சயமாக அவருக்கு காட்சி கொடுக்கணும்னு ஆஞ்சநேயர் ரொம்ப கேட்டுக்கொள்கிறார். அப்படி அவர் கேட்டுக்கொண்டடும் காசி நகரத்தில் மூணாவது வாத்தி பார்த்தார் அப்படிங்கிறது நம்ம போன பதிவில் பார்த்தோம். காசி நகரம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ராம ராம ராமன் எல்லாரும் சந்தோஷமாக கத்தின்னு இருக்கா. துளசியோட மடத்து வாசலில் பெரிய பந்தல், ஊதுபத்தி, சாம்பிராணி, பூக்கள், வாசனை, தீப வரிசை அப்படின்னு ரொம்ப அழகாக அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. பகவான் ராம சீதா லக்ஷ்மண ராமர் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்னர் புடைசூழ ஆஞ்சநேயர் மாருதி விபீஷணர் சூழ எல்லாரோடையும் காட்சி தரா. தடால்னு காலடியில் வந்து பணி துளசியை ஆசீர்வதித்து தலையில் இது பார்த்து, துளசியை கம்பனும் வால்மீகியும் என்னோட சரித்திரத்தை பாடினது போல நீயும் பாடியிருக்க, எல்லார்கிட்டையும் அதை பரப்பு, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீ மனசளவில் நான் பாவி, நான் ரொம்ப இது அப்படின்லாம் நினைக்காத, இது தவறு செய்வது சகஜம், திருந்திய வாழ்க்கை தான் உண்மை அப்படின்ட்டு ராமபிரான் துளசிதாசர்கிட்ட சொல்கிறார். அதுவும் தவிர நெஞ்சில உறுதியும் நேர்மையும் தெய்வ சந்நிதிக்கு அருகில் கொண்டு சேர்க்கும். 12 ஆண்களாக 12 இயர்ஸாக நீ தபஸ் பண்ணியிருக்க, உண்மையே பேசியிருக்க, 12 இயர்ஸாக உண்மையே பேசுவன் சொல்வது பலிக்கும், அதனால் நீயும் நல்லா வாழ்ந்து பிறரையும் நல்லா வாழவே நெறிப்படுத்து அப்படின்னு ராமபிரான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போலேருந்து துளசிதாசர் ரொம்ப பெரிய இதுவாக சேவையாக எல்லாருக்கும் ராமகதையை ராமச்சரித்தமானஸுக்கு யாரெல்லாம் கற்றுக்க விரும்புகிறாளோ, யாருக்கெல்லாம் என்ன அவர் தகுதியே பார்க்காம பக்தி இருக்கா ஆர்வம் இருக்கா இது ரெண்டு தான் பார்த்தார். பார்த்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டார். பெரிய பெரிய தனவான்கள் எல்லாம் வந்து துளசியோட மடத்தில் பல பவுன் நகை எல்லாம் போட்டு தானம் நிறையா கொடுத்தா, கோல்டு சில்வர் எல்லாம் கொண்டு வச்சா, எல்லாம் பண்ணினா. அப்புறம் அந்த தனவான்கள்லாம் கூட வந்து கேட்டா, எல்லாம் பண்ணினா. ஸோ அது ஒரு பெரிய சத்திரம் மாதிரி, அன்னச்சத்திரம் மாதிரி வழங்கின்னு இருக்கு அந்த துளசியோட மடல். ஏராளமான செல்வம் இருக்கு. அக்பருக்கும் தன்னுடைய இதில் வாழ்ந்து வந்த ஆத்மராம் துபேயோட பிள்ளை தான் துளசி அப்படின்னு தெரியும் இல்லையா. அதனால அக்பரும் நிறையா காணிக்கை இங்கே அமைச்சிருக்கார்கள். பக்தர்கள் ரொம்ப நிறையா இங்கே பேர் வந்து எல்லாரும் அந்த ராமாயணத்தை எல்லாம் கேட்பா. ஸோ இப்போ வந்து அந்த மடத்தில் பெரிய செல்வம் எல்லாம் இருந்திருந்தது. இப்போது இது ஒரே ஒரு கதை, இங்கே ராமர் எப்படி துளசிக்கு சேவகம் பண்ணார் அப்படிங்கிறதை மட்டும் பார்ப்போம். இன்னும் துளசிக்கு இந்த வினய பத்திரிகா படி ராமபிரானோட தரிசனம் இன்னும் அவருக்கு இன்னும் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவருக்கு இன்னும் அது இன்னும் இதுவாக இருக்குது. முழுசாக இன்றைக்கி பார்த்துடலை, சரியாக ஃபீல் பண்ணிடலை அப்படின்னு என்னவோ ஒரு அனுபவம் அவருக்கு கேட்டுகிட்டே இருக்குது மனசில். ராமரை பார்க்கணும், ராமரை பார்க்கணும், ராமரை பார்க்கணும்னு இன்னும் மனசில் இருந்துட்டுருக்கு. அது ஒரு ஏதோ ஒரு குறையாட்டம், வீட்டைக்குறை தொட்டக்குறை மாதிரி இருக்குது. பார்த்துட்டாலும் பேசினாலும் அவருக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது.
இன்னொரு கதை வெர்ஷன் பார்த்துட்டுருக்கோமே, அதில் இன்னும் அவருக்கு கிடைக்கலை, ராமதர்ஷனமே கிடைக்கலை, ரெண்டு மூணு வாட்டி ஏமாந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் இருக்குது. சித்திரக்கூட்டத்தில் தான் அவருக்கு ராமதர்ஷனம் கிடைச்சிதுன்னு வினய பத்திரிக்கையில் சொல்கிறார் அவருடைய எழுதினத்தில். ஆனால் நாபாஜி பிரியாதாஸ் ஜி எழுதினத்தில் அவருக்கு வாரணாசியிலேயே ராமபிரான் வந்து காட்சி கொடுத்துட்டார் அப்படிங்கிறதும் இருக்குது. சித்திரக்கூட்டத்தில் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதே நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி இந்த மடத்தில் எல்லாம் நடக்கிறதே, இந்த மடத்தில் நல்ல செல்வமாக எல்லாம் குழிச்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவங்க கதவு திறந்துருக்கும், யாரும் யாரும் கார்ட்ஸ்லாம் கிடையாது, கதவுகள் எல்லாம் திறந்துருக்கும். ராத்திரி எல்லாரும் தூங்க போவாள், சிஷ்யர்கள் எல்லாம் இருப்பாள், திருப்பி கார்த்தால் எழுந்து எல்லாம் பண்ணிப்பாள், எதையும் பூட்டி வைக்க மாட்டாள், எதுவுமே கிடையாது. அப்போது இந்த மடத்து சாமியார்கள், அந்த மடத்து சாமியார்கள் மாதிரி மடத்தில் வந்து தங்கிக்கிறவா மாதிரி யாத்திரிகள் மாதிரி நாலு பேர் வந்தால் அனாவா திருடர்கள். இந்த அத்தனை பொருள், அந்த கோல்டன் ஜார்ஸ் வெசல்ஸ் எல்லாம் பார்த்து, அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்து, கோல்டில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஆசை வந்தது. என்ன பண்ணா என்ன பண்ணலாம், இந்த மூட்டையை கட்டிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு, நம்ம தப்பிச்சின்னு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும், அந்த மடத்து பொருள் எல்லாத்தையும் திருடி, பூஜை சாமான்கள் எல்லாம் திருடி மூட்டை கட்டிட்டு நழுவ பார்த்தா. தோட்டத்தை தாண்டி போனோம் இல்லையா, அந்த வரண்டாவை தாண்டி போகிறதுக்குள்ளேயும் ரெண்டு காவலர்கள் வாசலில் நின்றுந்தால அவளாலையும் பிடிக்கப்பட்டா. இந்த ரெண்டு காவலர்கள் நின்று, டூ கார்ட்ஸ் வெதர் வாட்ச்மேன், அவளால் பிடிக்கப்பட்டா. அப்போது இவர்கள் கேட்குற, ஐயோ எங்களை விட்டுருங்களேன், நான் உங்களுக்கும் பங்கு தரேன், நிறைய நிறைய பொருள் இருக்கே, உங்களுக்கும் பங்கு தரேன், இந்தாங்க அப்படின்ட்டுலாம் கொடுக்குறா. அப்போது வா வந்து எங்களுக்கே நஞ்சம் தரையா அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு ரெண்டு அடி விழுந்தது. காவி உடைய போட்டுண்டு பக்தர்கள் மாதிரி வேஷம் போட்டுன்னு கள்ளத்தனமாக பண்ணுறீங்க, அதுவும் எங்களுக்கே லஞ்சம் கொடுக்குறீங்களா, உங்களால் சாதுக்கள் எல்லாத்துக்கும் கெட்ட பேர், அவமானம்னு சொல்லி நல்லா ரெண்டு பேரும் உத உதன்னு உதச்சி அவள் நாலு பேரும் அடித்து கை இது கயத்தால் கட்டி ராத்திரி அங்கேயே காவல் இருந்தாள். கார்த்தால் எழுந்து பார்த்தா இவெல்லாம் எழுந்து வெளியில் போகும்பொழுது துளசிதாசர் வந்து கங்கைக்கு போகிற வழியில் இந்த ரெண்டு திருடர்கள் பேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக பார்த்தா இல்லையா, அந்த ரெண்டு நாலு பேர் அவள் எல்லாம் கயத்தால் கட்டி அடி உத வாங்கி பாவமாக முணகின்றே இருக்கா, வழியில் முணகின்னு இருக்கா. துளசிதாசர் பார்த்தார், என்னது இது, சாதுக்களை போய் கட்டி போட்டிருக்கு, யார் இதை பண்ணா, வாங்க எல்லாரும் அவுத்து விடுங்கன்னு சொல்லி அவர் கையெல்லாம் கழுத்தெல்லாம் அவுத்து விட்டா, காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டார். என்ன ஆச்சு, யார் உங்களை அடிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்னா, நாங்கள் இந்த மடத்து பொருள்கள் மேலே ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம், அந்த நல்லா பொண்ணும் பொருளும் இருந்தது, சில்வர் அண்ட் கோல்டு இருந்தது, நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னு திருட்டு புத்தி வந்துடுது எங்களுக்கு கேவலமான, ஸோ அதனால நாங்கள் எடுத்துகிட்டு புறப்பட்டோம், இங்கே உங்களுக்கு கார்ட்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது, அந்த கார்ட்ஸ் எங்களை வெளில போக விடலை, ரெண்டு பேர் இருந்தால் செம்மையா டமால் டுமில் எங்களை அடிச்சா, அதனால இந்த சேவகர்கள் வந்து அடி அடினு அடிச்சா, அம்மா இப்போ நினைச்சாலும் பயமா இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு இதுவாக இருந்தது, எங்களுக்கு புத்தி வந்துடுது, ஆனால் நாங்கள் பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு துளசிதாசரை கேட்குறார். துளசிதாசர் வந்து சொல்கிறார், இருட்டில் ஏன்பா எடுத்துன்னு போனோம், பகல்லையே நீங்கள் அப்படியே எடுத்துன்னு போனோம், உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எடுத்துன்னு போகலாமே, இது யாருடைய சொத்தும் இல்லை, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாமே அப்படின்னு துளசிதாசர் நினச்சார். இவர், காவலர்கள் நம்மளுக்கு யாருமே கிடையாதே, சாதுக்களை காவலர்கள் அடிப்பதா, இது என்ன அக்கிரமம், பிடிச்சு ஒப்படைச்சாங்க சரி, அது தண்டிக்க அவர்களுக்கு யாருக்கு உரிமை இருக்கு, இப்படி கட்டி போட்டு உத உதன்னு உழைச்சிருக்காங்களே, யார் இது அப்படின்னு துளசிதாசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. சாதுக்களை அடித்தது அவருக்கு பிடிக்கல, அதனால யார் அது அப்படின்னு கேட்டார். அப்போது இவன் சொன்னான், ஆஜானு பகுவாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருந்து ரெண்டு பேர் இதுலேயும் தோளிலையும் வில் இருந்தது, அம்புரா தூணி இருந்தது, எங்களை குத்து குத்துன்னு குமாங்குத்து தான் குட்டினான், ஒரு மாதிரி எங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் இந்த அனுபவம் முன்னாடி ஏற்பட்டதில்லை, சாதாரண பீப்புள் மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த திருட்டு சாதுக்கள் சொன்னான். இப்போ தான் திருந்திய சாதுக்கள் ஆயிட்டால அவா சொன்னான். அந்த நேரம் தான் துளசிக்கு சட்டுன்னு மனசில் புரிஞ்சுது, இங்கே ராமலக்ஷ்மணா தான் வந்து காவல் காத்திருக்கான். அன்னைக்கு தியாகராஜர் கோவூர் சுந்தரேச முதலியார் கொடுத்து, தியாகராஜர் வந்து அவர் ஊருக்கு திரும்புகிறார், திருவையாறு திரும்புகிறார், கோவூர் சுந்தரேசம் உள்ளையார் ஒரு பண மூட்டையை பல்லக்கில் வச்சிருக்கார், அதை திருடுறதுக்கு ராபர்ஸ் எல்லாம் வரா, இவர் முந்து வேணுக நிரு பிரக்கலத்தோடைன்னு பாடுறார் தியாகராஜர், முன்னையும் பின்னையும் நீ எனக்கு தானே காவலா இருக்க, அக்ருத பிருஷ்டச்சைவ பாஷ்வதர்ஷ மகாபல வாக்கருண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோன்னு நம்ம வெளியில கிளம்பும் போது சொல்லணும், எப்பவுமே என்ன நேரத்திலுமே எல்லா இடங்களிலுமே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லா இடங்களையும் நம்மளுக்கு ரெண்டு பாடி கார்ட்ஸ் மாதிரி ராமலக்ஷ்மணா வருவா, அவ ரெண்டு பேர் வரும்போது நமக்கு என்ன கவலை என்ன பயம் இல்லையா, அவ ரெண்டு பேர் வில்லு ஏந்தி வருவா,
ஸோ அப்படி இந்த ராமதா எப்படி அப்போ போய் தியாகராஜரை காப்பாற்றினாரோ அதே போல் எங்கள் துளசியை அவருடைய மடத்தில் இருக்க விஷயங்களை இந்த திருடர்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக ராமலக்ஷ்மணா சேவகர்கள் மாதிரி காப்பாத்தினா அப்படின்னு உண்டு. இன்னொரு விதமாக இந்த கதையை என்ன சொல்லுவா, இந்த ராமச்சரித்த மானஸோட மேனுஸ்கிரிப்ட்ஸை திருடறதுக்காக சில பிராமணர்கள் எல்லாம் பைசா கொடுத்து இந்த திருடர்களை அனுப்பி வச்சார்கள். அவர்கள் அதை எடுத்துட்டு போக முடியாத படிக்கு ராமலக்ஷ்மணா நின்று தடுத்தா அப்படின்னும் ஒரு கதை இருக்குது. இப்படி சேவகர் வாட்ச்மேனாக துளசியோட ஹெர்மிட்டேஜுக்கு வாசலில் வாட்ச்மேனாக ராமரும் கிருஷ்ணரும் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. பொருளை போய் காப்பாற்றுறதுக்கு இப்படி காவலனாக வந்தியா, நீ சக்கரவர்த்தி ஆச்சே, நீ போய் இதெல்லாம் செய்யலாமான்னு துளசி அழுதார் விம்மி விம்மி. ஆனால் இப்போ ராமர் வந்து அசரீரியா அவர் சொன்னார், துளசி நீ என்னுடைய பக்தன், என் பேரை என்றைக்கும் சொல்பவன், மற்றவர்களையும் என் பேரை சொல்ல வைப்பவன், அதனால் நான் உனக்கு தாசன் அப்படின்னு பெருமாளே அந்த துளசிதாசருக்கு சொன்னார். இப்போ முத முதல்ல அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டார், வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துன்னு போங்க, இது யாரும் பூட்டக்கூடாது, எதுவும் வந்து ஒருத்தருக்கும் சொந்தமும் கிடையாது, இது பகவானோடதுன்னு அந்த அந்த இடத்த விட்டு அவர் தனியாக குட்டிலுக்கு போயிட்டார். இந்த இடத்துலேருந்து அவர் சித்திரக்கூட்டத்துக்கு போயிட்டார். இங்கே இருந்தால் இந்த மாதிரி எல்லாரும் தேடி வருவா, ஏதான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சித்திரக்கூட்டத்துக்கு போயிட்டார். சித்திரக்கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒரு மாந்திரீகனை கொடுத்து இந்த துளசிதாசர் கை கால் விளங்காமல் போகணும், இவர் ரொம்ப பிரபலமாக எல்லாரும் சாதாரண மனுஷர்கள் எல்லாம் இவரை கோஸ்வாமின்னு சொல்லி சுவாமின்னு சொல்லி அவரை வேண்டிக்கிறார் இல்லையா, தன்னுடைய குருவாக இந்த கோஸ்வாமி துளசிதாசை ஏற்றுக்கிறார் இல்லையா, அவர் வாயால் ராமச்சரித்த மானசை கேட்டு ரொம்ப இன்பப்படுறார்கள் இல்லையா, அதை கெடுக்கணும் இந்த சில பேருக்கு, ஒரு விஷமிகளுக்கு. அவள் என்ன பண்ணா, ஒரு மாந்திரிகன் ஒரு மஜிஷியனை கூப்பிட்டு தந்திரம், தந்திரம்ங்கிறது தகடு, தகடில் ஒரு ஒரு காப்பர் பிளேட் ஆர் சம்திங்கில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதில் மேஜிக் சொல்லலாம் சொல்லி, இது அதர்வண வேதத்தில் இருக்குது, அதை புதைச்சிருவா அவள் நடக்கிற மண்ணில், யார் மேலே சூன்யம் வச்சிருக்காளோ அவள் நடக்கிற மண்ணு கீழே புதைச்சிருவா அந்த தகடு இவர்கள் காலில் பட்டுடுது அப்படின்னா உடனே அவளுக்கு புத்தி பேதலிச்சு போயிடும், இல்லை அவள் கை காலெலாம் வாதம் மாதிரி வந்து தேவில் கெட் ஸ்ட்ரோக் அண்ட் அப்படியே விழுந்துருவா. அந்த துளசிதாசருக்கு அதை பண்ணணும் அப்படின்னு இந்த பிராமண் சில பேர் சில சில விஷமிகளுக்கு ஆசை, இவருடைய புகழை பிடிக்காமல் இருக்கக்கூடிய சில பேர் இவருடைய சாந்த குணமும் இவருடைய நற்குணங்களும் இவர் எல்லாரையும் சமமாக நடத்துக்கிறத்தின் இதுவும் பல பேருக்கு பிடிக்கல இல்லையா, அந்த சொசைட்டி அவர் டிஸ்டர்ப் பண்ணுறார் அப்படின்னு நினச்சா, அவளோட பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணுறார் அப்படின்னு நினச்சிட்டு அவள் இதை வச்சா. இந்த மாந்திரிகன் என்ன பண்ணால், அந்த தகடை வச்சுட்டு நைட் டைம் டெய்லி கார்த்தால் சூரிய பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுறதுக்கு கங்கைக்கு போவார் துளசிதாசர் அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல அவன் மண்ணில் புதைச்சி வச்சான். ராத்திரி என்ன பண்ணார், ஆஞ்சநேயர் குரங்கு ஸ்வரூபத்தில் போய் அந்த தகடை எடுத்து மாந்திரிகனோட வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டார். குரங்கு ரூபத்தில் இருந்த ஆஞ்சநேய சுவாமி, இப்படி ஆஞ்சநேய சுவாமி ராமநாமம் சொல்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமி காவலாக நிற்கிறார் துளசிக்கு. ஸோ எந்தவித கெட்ட சூன்யாதி விஷயங்கள் எதையும் கிட்டக்க ஒரு பூத்த பிசாச்ச நிகட்டனையாவே மகாவீர் ஜப நாம் சுனாவேன்னு துளசியே பாடியிருக்கார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் அந்த மாந்திரிகன் வீட்டுக்கு முன்னாடி அந்த தகடை போட்டார். அவன் கார்த்தால் வெளில எழுந்து வந்தானா, அந்த தகடை மிதிச்சுட்டு பைத்தியம் பிடிச்சிடுது அவனுக்கு, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கீச்சிட்டு பைத்தியம் ஆட்டம் சுற்றுறான். அவன் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன இது துளசிதாசருக்கு கெடுதல் நினச்சேன், அவர் எவ்வளோ பெரிய மகான் இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி அவள் கதறிண்டு போய் துளசிதாசருக்கு அல்ல விழுந்தா. அவர் கார்த்தால் கங்கைக்கு கிளம்பின்னு இருக்கார். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் ஒன்றுமே இல்லைம்மா நீ அவரை கூட்டின்வான்னு சொன்னான். அவள் கையை பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்துன்னு வந்தார். எல்லா கழுத்தையும் குளிச்சுட்டு பரட்டை ஐ கெக்கன்னு சிரிச்சுட்டு டோட்டலி பைத்தியமாயிட்டார் அந்த மாந்திரிகன் சூன்யம்னு வச்சவன். ஸோ இவர் என்ன பண்ணார், தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து ராம் ராம்னு சொல்லி அவர் மேலே தெளித்த உடனே அவனுக்கு சித்த பிரம்மை போயிடுது, அவனுக்கு அந்த பைத்தியம் விலகிடுது, அந்த மந்திரம் போயிடுது. அவன் திருவடியில் துளசிதாசன் திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிரதான சிஷியனாயிட்டான் அந்த மாந்திரிகன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடக்கிறது, சில பேருக்கு நம்ம இங்கே இருக்கிறத பிடிக்கலைங்கிறதுனால துளசிதாசர் என்ன பண்ணார், கொஞ்ச காலம் வாரணாசியை விட்டு சித்திரக்கூட்டத்தில் தங்கினார். சித்திரக்கூட்டத்தில் இந்த ராமபிரான் எப்படி வந்து காட்சி தந்தார், என்ன நடந்தது அப்படிங்கிறதை நாளைக்கு பார்ப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.